ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு எழுதிய ஏ கப் ஆஃப் டீ அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இதோட டைப் என்னென்னா ஷார்ட் ஸ்டோரி. பப்ளிஷ் ஆனது வந்து 1922 மந்த் ஆஃப் மே. வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் ரோஸ்மெரி. இவங்க யாருன்னா ஒரு ரிச் உமன். நெக்ஸ்ட் கேரக்டர் பிலிப்ஸ். இவங்க ரோஸ்மெரியோட ஹஸ்பண்டு. இவங்களும் ரொம்ப ரிச் பர்சன் தான். நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்மித். இவங்க யாருன்னா ஒரு புவர் கேர்ள். நெக்ஸ்ட் கேரக்டர் ஷாப்கீப்பர். இவங்க யாருன்னா அந்த ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்கிற ஓனர். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ இதோட பேக்ரவுண்டு எடுத்துங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரி எழுதுனது வந்து 11th ஜனவரி த இயர்லி ஆஃப் 1922. இந்த ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லர் அப்படின்ற ஒரு மேகசைனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில், அதாவது பிரிட்டிஷ் காலனைசேஷன் பீரியடில் வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ஆத்தர் எழுதியிருக்காங்க. இதோட சென்டர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரலிசம், அது மட்டும் இல்லாமல் ஹை கிளாஸ் அண்ட் லோ கிளாஸோட வேரியேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். சம்மரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரோஸ்மெரின்றவங்க, அது ரோஸ்மெரி ஃபெல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிச் உமனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் குவாலிட்டி உள்ள ஒரு பெண்மணியாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் ஃபெல் அப்படின்றவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு லீட் பண்ணிகிட்ருப்பாங்க லைஃபை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து லண்டனில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறாங்க. ஸோ அது என்ன ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் ஷாப்பிங்க்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன அவங்களுக்கு வேணுமோ, அங்கே இருக்கிற டைம் ஈவினிங் டைம் எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையில் வந்து ஒரு வெல்வெட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வெல்வெட் பாக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னா நம்மளுடைய ரோஸ்மெரி அப்படின்றவங்க. அவங்க ஏன் அதை எடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்கிற அந்த டிராயிங் வந்து ரொம்ப அற்புதமானதாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு தரமாட்டேன், இது வந்து விற்பனைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. சரின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரோஸ்மெரி வந்து அந்த கடையை விட்டுட்டு வெளியேறி வராங்க. அப்போ வந்து நல்லா ஈவினிங் டைம்ன்றதுனால மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை பெஞ்சிட்ருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக காரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட, நான் டீ குடிக்கணும், அதுக்காக வந்து நீங்கள் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீக்கான அமௌண்ட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் அப்படின்ற ஒரு அந்த பொண்ணு தான். ஸோ அவங்க கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ரோஸ்மெரிக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. என்ன காரணம்னா, அதாவது அவங்க கேட்டதுனால அவங்க, ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ரோஸ்மெரி வந்து சரி நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட விருப்பம் இருந்தால் வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரோஸ்மெரி அவங்களோட குவாலிட்டி எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, எல்லா பணக்கார பெண்ணுமே வந்து யாரையுமே சின்ன ஏழைங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க மதித்து அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதை தான் இங்கே விரும்புகிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆத்தர் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ ரோஸ்மெரியோட அந்த பொண்ணு ஸ்மித்துன்ற பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காரை நிறுத்திட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, ரோஸ்மெரி வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு, ஸ்மித்தை கூப்பிட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பெண்ணை எங்கே உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிருக்கு அந்த நெருப்புலாம் மூட்டிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா வீட்டில், ஸோ அது பக்கத்தில் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களோட அந்த கோட்டு கேப்பு இது எல்லாத்தையுமே கழட்டி வந்து மாட்டுறாங்க. மாட்டிட்டு வந்து அவகிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்குள்ளே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மித்துன்ற பெண் வந்து பசியால் வந்து ரொம்ப மயங்கி கீழே விழுந்துடுறா. ஸோ இதை பார்த்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஸ்மெரி வந்து, ஸோ அவள் வந்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆர்டர் பண்ணுறான்னா, டீயும் ஆர்டர் பண்ணுறான். அது கூட சேர்த்து என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா சாண்ட்விச், அதுவும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரோஸ்மெரி என்ன பண்ணுறான்னா,
தனது அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு இப்போ அது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரோஸ்மேரி வந்து தன்னுடைய ஒரு கையில் வந்து சிகரெட் எடுத்துக்கிறாங்க. சிகரெட் எடுத்துகிட்டு அந்த உட்காந்துடுறாங்க அந்த குழந்தை பக்கம் உட்காந்துட்டு அந்த ரோஸ்மே அந்த ஸ்மித்தோட கதையை கேட்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து அவங்களும் பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே யார் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அந்த குழந்தையோட ஹிஸ்ட்ரி கேட்கலான்னு ரோஸ்மேரி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே யார் அவங்களுக்கு குறுக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கணவரான பிலிப்ஸ் வந்து குறுக்க வர்றாரு. அவர் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிலிப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா என்னிடம் வந்து நீ தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மேரி வந்து கூப்பிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் எங்கே போய் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அங்கே போய் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணானவள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஏழையாக இருந்த ஒரு பெண்ணு தான். ஸோ இவங்களை இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே வந்து உட்கார வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறன்னா வீட்டில் வந்து இங்கே அந்நியர்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறன்னா உடனே வந்து உனக்கு இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை, அதாவது அந்த பெண் புவர் பெண்ணானவள் இங்கே இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ரோஸ்மேரி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலகத்தை விட்டு வெளியே வந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்து அந்த பெண் ஸ்மித்துக்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்படி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண் ஸ்மித்து என்ன பண்ணுறாங்கன்னா டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களும் வெளியேறி போயிடுறாங்க. ஃபைனலாக அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியேறி போன அப்புறம் பிலிப்ஸ் உடன் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ரோஸ்மேரி வந்து அவங்களோட நூலகத்துக்குள்ளே போயிட்டு சரி அவங்க தான் போயிட்டாங்கல்ல எனக்கு அந்த வெல்வெட் பாக்ஸ்னாலே வாங்கித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பிலிப்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஐ எம் ஏ ப்ரிட்டி, அதாவது வந்து நீ தான் என்னுடைய அழகே அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு சொல்லிட்டு குஷினை கேட்டு இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஸோ இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அந்த இடத்துல நடந்த அந்த ஐ அண்டு லோ பீப்புளோட அந்த வேரியேஷன் புவர் வேரியேஷனை பற்றி சொல்லியிருக்காரு ஆத்தர். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஸோ தேங்க்யூ யூஎஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.